சாமியாட்டெல்லாம் போவாங்கம்மா, கோயிலுக்கே போதீங்கண்ணா, கோயிலுக்கே போகக்கூடாது. ஏன் கோயிலுக்கு போகாதுன்னு சொல்ல தெரியுமா? அப்பா மாட்ட பிள்ளைகள்லாம் பிரியமா இருங்க, கணவன்கிட்ட மனைவி பிரியமா இருங்க, மனைவி கணவன்கிட்ட பிரியமா இருங்க. கடவுள் உங்கள் வீட்டுக்கு அவன் வந்துடுவான். கடவுள் கடவுள் எப்படி தெரியுமா? எவன்லாம் நல்லவனா அவன் வீட்டுக்கு வந்துடுவான். இந்த இந்த ராம்சாமி நாயக்கர் அதானே கேட்டார், பழனிக்கு போகிற, திருப்பதிக்கு போகிற, மொட்டை அடிக்கிற, முடி காணிக்கேங்கிற, ஒரு காதை காணிக்கையாக கூடம்னார். இது ஒரு கிழமை பிறந்திருந்தார், விளங்காத கிழமை. ஏண்டா காது வளராது, எப்பேர் சித்திக்க வச்சான்? அந்த ஆள் அந்த ஆள் கடவுள் விஷயத்துலேருந்து சொல்லிட்டு நான் அதில் மாறுபடலாம், நான் கடவுளை கும்பிட்றவனாக இருக்கலாம். அவர் சொன்ன செய்திகள் என்னையா? கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க, நான் எங்கே சொன்னேன்? உங்களுக்கு நினைவு தோழறது, கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் சேர்ந்து கடவுள் இஸ்லாமிய கடவுள் இல்லை, இஸ்லாமியம் இல்லைன்னு சொன்னார்கள். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இந்து மதம் இல்லை என்றார்கள். பிறகு இந்து மதமும் இஸ்லாமியும் சேர்ந்து கிறிஸ்தவர்கள் இல்லை என்றார்கள். அவர்கள் தனித்தனியாக சொன்னதை நான் மொத்தமாக சொன்னால் என்னையே திட்டுகிறீர்கள். அவர்கள் அல்லவா சொன்னார்கள்? கோயிலுக்கு போகாது, அதையும் தமிழ் தான் சொல்லுதுங்க. வேண்டத்தக்க தருவனி, வேண்டமல் தருவனி, வேண்டுமையம் நாலு கறிவனி, வேண்டியம்மை பணி கொண்டான்னு தமிழ் சொல்லுது. கோயிலுக்கு போகாத கடவுள்கிட்ட ஒன்றும் கேட்காது. என்ன சொல்லி தருது தமிழே? உன்னை படைக்கிற பொழுதே கடவுள் உனக்கு இதுதான் வாழ்க்கை, என்னென்ன வாழ்க்கை, என்னென்ன இடத்துக்கு போகணும், மந்திரியானும் ஜெயிலுக்கு போகணும், அங்கே பெரிய மந்திரியானா பெரிய ஜெயிலுக்கு போகணும், எல்லாம் செட்டப் பண்ணி தானே அனுப்பிச்சிருக்கான். அனுப்பிச்ச மாதிரியே போகிறாங்களா இல்லையா? அதனால் நீங்கள் கடவுளை போய் தொந்தரவே, நான் போக மாட்டேன், பழனி வழியாக வருவேன், போக மாட்டேன். ஒரு வேலும் சாமியையும் உண்மையாக கும்பிட மாட்டேங்கானே. 499 ரூபாய்க்கு பேட்டா செருப்பை வெளியே வாங்கி கொடுத்துட்டு எப்படி இவன் பிள்ளையார கும்பிடுவான்? ஐ இந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை மாப்பிள்ளா செருப்பத்திரமா இருக்கும்ல, இப்போயிலும் எயிற்றனைங்கிறான். பிள்ளையார் சொல்றாரு, பேட்டாவை விட என்ன மோசமாக நினைக்கான இந்த பய, இவனை நான் எப்படி வழிபாட்டில் ஒழுக்கமாக இருக்குமா? சிந்திக்க சொல்றேன், தமிழ் தானே சொல்லிச்சு, படமாடும் கோயில் பரமர் கொண்டியில், நடமாடும் கோயில் நம்பர் கங்காவா, நடமாடும் கோயிலாம். திருமூலர் சொன்னார்ல, கோயில் கட்டாத, கோயிலுக்கு செலவழிக்காத, புத்தக கண்காட்சி நடக்க அதுக்கு பணம் கொடு, புத்தகம் வாங்க முடியாமல் சங்கடப்படுறான்லாம் பையன், அவனுக்கு புத்தகம் வாங்கி கொடு, கடவுள் அவன் கூட இருப்பான்னு திருமூலர் சொல்கிறான். தமிழ் சொல்லுது. தோழர் ஒரு செய்தி சொன்னார் கேட்ட, நேற்று ஒரு பிள்ளை என்ன பண்ணியிருக்கான், ஒரு புத்தகத்தை எடுத்துட்டான் போல, அவன் திருடலை, அந்த புத்தகத்தை அப்பாட்ட ரொம்ப நாள் பள்ளிக்கூடத்துக்காக கோனார் நோட்ஸ் கேட்டிருக்கான், வைப்பேன் வாங்கி கொடுக்கல, துட்டு இல்லை பிள்ளை இங்கே பார்த்துருக்கான், எடுத்திருக்கான், பதிப்பாளர்கள் பிடிச்சிருக்காங்க. தோழர் கூட்டு போய் காரணம் என்னன்னு கேட்ட உடனே, இவர் அந்த புத்தகம் நீ வச்சுக்க சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு என்னெல்லாம் புத்தகம் வேணுமோ சிந்தனை பேரவையில் வந்து சொல்லு, நாங்கள் வாங்கித்தரோம் கூட்டி, நீ எடுக்காத. அவன் திருடலை, படிக்கிறதுக்கெல்லாம் அந்த பிள்ளை எடுத்திருக்கான், அவன் எப்படி திருடன்? எதுக்கெல்லாமோ எடுத்துட்டான். உள்ள ஒவ்வொன்றையும் சிந்திச்சு செயல்படுங்க. எதிர்கால இந்தியாவை காப்பாற்றணும்னா நம்ம முதல்ல 2வது சுதந்திர போராட்டம்லாம் நடத்த வேண்டாம். நாடாளுமன்றம் சட்டமன்றத்துக்கு எவன் போகணும்னு முடிவு பண்ணணும். தெளிவா நல்லவன் யோக்கியன், சம்பளம் வேண்டான்னு எவன்லாம் சொல்றானோ அவனை எம்பி ஆக்கிடுவான். ஒத்த வேட்டி சட்டோட இருக்கட்டும் பங்கயா, ஒத்த வேட்டியோட தானே இருந்தான் காந்தி, 2 வேட்டியோட தானே ஜீவானந்தம் இருந்தான், 4 வேட்டியோட தானே காமராஜ் இருந்தாரு, கிழிஞ்ச வேட்டியோட தானே கக்கன் வாழ்ந்தான், அவங்கெல்லாம் வாழல. ஒரு செய்தி சொன்னார் இவர், சிவத்தம்பி காலமானார்னா, அப்புறம் இயற்கை காலமானார் தான் சரி தோழர், யாரை தெரியுமா காலமானாரங்கணும், எவர் யாரெல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை தங்கள் காலமாக ஆக்கினார்களோ அவர்களை மட்டும்தான் காலமானார்னு சொல்லணும். காந்தி அவன் வாழ்ந்த காலத்தை அவர் காலமாக்கினார், பாரதி நம்ம அப்பாலாம் செத்து போனால் செத்து போனார்னு வாழ்ப்போ சொல்லி காலமாகிறதுக்கு. அந்த இந்த கலாச்சாரத்தை முதல்ல விடுங்க. இந்த ஃப்ளக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மதுரையில் மீனாட்சம்மனே பதறிட்டாள, என்ன எங்க பார்த்தாலும் பிளஸ் அவ கல்யாணத்துக்கு கூட விட்டாங்க. என்ன தலைவா கல்யாண வீட்டுக்கு ஃப்ளக்ஸ் வச்சுதான் பார்த்தீங்களா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் சேர்த்து, காது குத்துக்கு மதுரையில் ஃப்ளக்ஸ் வச்சுருவான். திடீர்னு ஒரு வாழ்ப்போ சொல்லியிருக்கான், சுப்பிரமணியன் தாய் கருப்பாயம்மாள் மரணத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம்னா, சுப்பிரமணியன் யாரு, கருப்பாயம்மா யாரு, அவ ஏன் செத்தா, என்னங்க அது? இந்த வால்போஸ் கலாச்சாரம் மாற்றணும். எல்லா அரசியல்வாதியும் நம்பாதீங்க, நேர்மையாக இருக்கவனை கும்பிடுங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஏன் நல்லவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லேன், சில பேர் கேட்குறான், எல்லாரும் தப்பு பண்ணுறான், என்னையா ஏன் நல்லவனாக இருக்க சொல்லிங்கிறான். உனக்கு சொல்லட்டுமா, நல்லவனாக இருந்து பார்த்தா தான் உனக்கு அந்த சுகம் தெரியும். தாய்நாட்டுக்காக தானே செத்தார், எதுக்கு ஜீவா சாகணும்? ஜீவா அறிவுக்கு, ஜீவா பேச்சுக்கு, ஜீவா சிந்தனைக்கு. ஆ பாலு குளைத்தோமடா தோழா, பசையற்று போனோமடான்னார் பட்டுக்கோட்டை சினிமா பாட்டா, அது அவன் எழுதுனதுலாம் தூங்காதே தம்பி தூங்காதே, என்னம்மா எழுதுனான்,
நல்ல தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்தவுடன் தானும் கெட்டார். பிறர் அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று நேரு தூங்குறாருன்னு பட்டுக்கோட்டை குற்றம் சொன்னார். நேரு நேரு தான் செய்யும். அவங்களெல்லாம் யோசிங்கம்மா. அவ்விய நெஞ்சத்தானாக்கமும் செவ்வியான் வள்ளுவர் சொல்றார் பத்தியில், அவ்விய நெஞ்சத்தானாக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். வள்ளுவர் எதுக்கு சொல்றார் தெரியுமா? அயோக்கிய பேருக்கால கள்ளச்சார வியாபாரி கந்து வெட்டிக்காரன், அவன் பெரிய சங்கிலி போட்டு மோதிரம் முரண் சைஸுக்கு மோதிரம் போட்டிருக்கான் தலைவர். என்னடான்னு கேட்ட இப்பெல்லாம் அறுவாள் கிடையாது, என்னாச்சு மோதிரத்தை வச்சு அடிச்சு கொண்டு வேணாம் மரடருக்கு அது ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். இது போட்டிருக்கானா இல்லையா? சங்கிலி நீளமாக போட்டிருக்கான், அது எங்கேயும் எக்கு தப்பா மாட்டிடுமோன்னு நமக்கு பயமா இருக்கு. அவ்வளோ நீளமாக போட்டிருக்கான், 15 பவுன் 20 பவுனுக்கு. அவன் வந்தா ஊரே கும்பிடுது தலைவரை. பார்த்துருக்கா அவனை, அண்ணாச்சி சௌரியமாக்கலா எப்படி இருக்கியே ரொம்ப நாளாச்சு பார்த்துங்க, மறந்துடாங்க கும்பிடுறான். அவன் அந்த பக்கம் போனேன்னு சொல்கிறான், இந்த பயலுக்கு ஒரு சாவு வர மாட்டேக்கையா சண்டாள. அதைத்தான் வள்ளுவன் சொல்கிறான். எது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம். செவ்வியான் ஒரு நல்லவன் தோழர மாதிரி என்ன மாதிரி காந்திய வழியில் நடக்கிறவன் இருக்கான்ல, அவன்கிட்ட நான் இவன்கிட்ட பின்னால் பேசுவாங்களாம். அந்த நல்லவன்ட்ட மக்கள் மட்டும் மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், வாங்கினாச்சி நல்லா இருக்கீளா காந்தி மாதிரி வாழ்றிய, இந்த கடவுள் உங்களை பார்க்க மாட்டேங்கிறான் அண்ணாச்சி, அண்ணாச்சி நாங்கள் எல்லோரும் சாமி விட்டுருக்கோம் நல்லது வரும் உங்கள் கையில். அதான் நல்லவனுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல, நல்லவனாக இருந்தால் கும்பிடுவான் என் ஊரில், தீயவனையும் கும்பிடுவான் அது வேறு விஷயம். ஆனால் நம்ம கோயிலில் பூரா சாராய வியாபாரி தானே அம்பாள் கோயிலில் முதல்ல நிற்கும் பார்த்தீங்களா, கேட்டால் அவன் தானே 100,000 ரூபா கொடுத்தாங்க. எது ஆனால் அம்பாள் என்ன சொல்கிறா, பாலாபிஷேகம் நடத்தினா கூட சாராய வடை நடிக்கங்க ஆவா, அவளுக்கு விவரம் தெரியுது அம்பாளுக்கு. எங்கூரில் ஒரு ஐயர்கிட்ட கேட்டேன், ஏழை இவனை கொண்டு முன்னால் விடுதேன்னு, அவன் ரொம்ப பிஸ்தாலி, ஏமா அயோக்கியன் அம்பாளுக்கு காட்ட வேண்டாமாங்க அவன் இந்த பூஜை பண்ணுறப்ப. நல்லவர்களை ஆதரியுங்கள், முதல்ல அதை செய்யுங்க. சொர்க்கம் நரகம்லாம் இருக்குன்னே நம்பாதீங்க, சொர்க்கம் நரகம்லாம் அந்த மனித வாழ்க்கையிலே இருக்குது, இங்கேயே அனுபவிச்சுருங்க. பெண்கள்கிட்ட சொல்கிறேன், பட்டுச்சேலைக்கு 5000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை வாங்குறீங்கள, ஒரு சோறு 50 நல்ல கலரில் பல கலரில் சேலை வாங்கி கொட்டிக்கிடுங்க. தினசரி கெட்டு போனால் தெருவில் பார்த்து என்ன எத்தனை சேலை வச்சுக்கான்னு, பட்டுச்சேலை வாங்கி கட்டி தொலைதாளா, அது எங்கே போனாலும் அழுக்கில்லாத இடமா பார்த்து உட்கார வேண்டியிருக்கு, அழுக்கில்லாத இடமே இல்லை. நம்ம என்ன பண்ணு, இந்த கல்யாண வீட்டுக்கு மட்டும்தானே கட்டுறாங்க, அப்புறம் பாருங்கள் துவைக்க வேற மாட்டேங்கிறாங்க புரியுதா. அப்புறம் அடுத்த கல்யாண வீட்டுக்கு வரும்போது அந்த வாடையிலே நமக்கு தெரியுது அந்த அக்கா தான் வந்திருக்காங்க கரெக்டாக தான் இருக்குது, சேம் வாடகைங்க பயில் வயது எதுக்குமா அதுலாம். அது எல்லா பயிலும் கல்யாணத்துக்கு 7 வண்ண சேலை, 8 வண்ண. எங்கள் ஊரில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் என்கிட்ட சொல்லுவார், தம்பிங்க வாடா அண்ணா பேண்ட்டுக்கு எதுக்கு 1000 ரூபா செலவழிக்கிறேன், 1000 ரூபாய்க்கு 2 பேண்ட் ஷர்ட் வாங்கடா கலர் வித்தியாசமாக. பெண்கள்கிட்ட சொல்கிறேன், ரொம்ப அந்த பொருள்லாம் ஆசைப்படாதீங்க, சின்ன டிவிலே படம் தெரியுதே, 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு டிவி வச்சுருக்கான் பெண். இன்னும் ஒரு கேள்வி மறந்துட்டேன்னா, படிக்கிற பிள்ளைகள் வீட்டில் இருக்குல்ல அந்த டிவியை உடைச்சிருங்க. அவள் எப்படி கைதெடுத்தா பார்த்தீங்களா பாப்பா, அவள் அனுபவிச்சிருக்கான் அந்த துன்பத்தை. நடுவு வீட்டில் டிவியை வச்சுக்கிட்டு பிள்ளைய படி படிக்கும் படிக்குமோ அது கொழுப்புலாம் உங்களுக்கு. பிராமணர்கள் அதுலேயும் பின்பற்றுங்க, எந்த பிராமணர்கள் வீட்லேயும் கேபிள் கனெக்ஷன் கிடையாது, பொதிகை மட்டும் வச்சுருப்பான். பொதிகையை சத்தியமாக பிள்ளை பார்க்காதுல்ல, நீ கவலையே பட வேண்டாம்ல. என்னத்தோட அவன் காலையிலே சித்தார் ரவிசங்கருங்க பிள்ளை பார்க்கும், ரவிசங்கர் அதுதான் யார் தெரியல, தனுஷ் மாதிரி கூட இல்லையே எங்கே அது. எது பிராமணர்களை சும்மா குறை சொல்லப்படாது ஜாதியை படிங்க, அவன்கிட்ட கேபிள் கனெக்ஷனே கிடையாது அவன் வீட்டில் பார்த்தீங்களா. அவன் வீட்டு பிள்ளைகள ரொம்ப சாப்பிடும், 3 இட்லி கொடுப்பான் பள்ளிக்கூடத்து போயிடுவான் பையன், ஒழுங்காக படிப்பான், ஒன்றே ஒன்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்துப்பான், படித்தா தான் வாழ முடியும்னு சொல்லிடுவான். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வெளியூருக்கு போனால் என்ன சொல்லி அனுப்பான்னு தெரியுமா, தம்பி திரும்பி வந்துடாதடா அப்பாவால் உன்னை காப்பாற்ற முடியாது, இந்த வேலை கிடைக்காட்டாலும் எப்படியாவது பம்பாயில் வாழ்ந்துருமா, நம்ம வீட்டில் தான் சோத்துக்கே வெளியிருக்காது, அம்மா சொல்லுவா போ பிடிக்கலன்னா வந்துரு, உனக்கு மட்டும் தனி உலையாக வைக்க போகிறேன், அப்பவுமே உலை வச்சுட்டு வந்துடுவான், போகும்போதே சொல்லிடணும் போன்றணும். நீங்கள் நான் பார்த்துருக்கேன் தோழர், பிராமண பையனை வெளியனுப்பா அவள் அப்பனை அம்மா வந்து வெளியனுச்சு போயிடுவாங்க, நம்ம பையனுக்கு 30 பேர் வந்து நிற்பாங்க, அவள் ஏதோ இராணுவத்தில் யுத்தத்துக்கு போகிற மாதிரி, அதில் ஒரு 10 பொம்பளை அழுவா, ஐயா நீ இங்கிறக்குள்ளேயே வேலை பார்த்தார்னா நீ அங்கே போகிற விளங்காமல் போகிறதுக்கு. அவன் பாம்பே ஒன்றுங்க அவங்க வீட்டில் பார்த்துருப்பேன், கல்யாணம் ஆகி பொண்ணை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுருவாங்க தனியாக மறுநாள், இவன் சித்தோடுக்கு அனுப்புறதுக்கு 30 பேர் இருந்து அழுறானே, பார்த்து போயிட்டு வா.
அங்கே பிடிக்கலைன்னா உடனே வந்துடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிச்சை எடுத்தாது உன்னை காப்பாற்றுறேன். லயன் என்ன சொல்லி கொடுக்கா பாருங்க, பிச்சை எடுத்தேன்னா நல்ல கவசூல் இருக்கும். அது ஒன்றும் சொல்லாதீங்க, சொல்லிடணும். படிப்பாக பிழைக்கலாம். நான் சோறு போட்டுருவேன் என்னால் முடிஞ்ச அளவு. படித்து வேலை பாரு, பிள்ளை தெளிவாக சொல்லுங்கள். அப்படி என்னை காப்பாற்ற வேண்டாம், உன்னை காப்பாற்றிக்க. உனக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளை வந்தால்